பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் 2020. 2020 வருஷத்தினுடைய முதல் நாளுக்குள்ளாக உங்களை நான் சந்திப்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுகிறது. ஐ எம் சென்டிங் யூ மை கிரீட்டிங்ஸ் அண்ட் மை பிளெஸிங்ஸ் டு ஆல் ஆஃப் மை ஃபேஸ்புக் வியூவர்ஸ், யூடியூப் வியூவர்ஸ் and those who are watching me all around the world. இந்த ஊழியத்தை நேசித்து இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த லைவ் வீடியோவிலே உங்களோடு கூட சில மணி நேரங்கள், சில நிமிஷங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து தேவனுடைய வார்த்தைகளையும் தீர்க்க தரிசனமாய் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தினவைகளை உங்களோட நான் பேச போகிறேன். நிச்சயமாய் நேற்று இரவு அநேக சபைகளிலே வாக்குத்தத்த ஆராதனைகள் நடந்திருக்கும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே தெய்வ பிரசன்னத்திலே இந்த வருஷத்தை நீங்கள் துவங்கியிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய பெற்ற ஆலயத்திலும் கூட நேற்று இரவு தேவன் மகத்தான காரியங்களை செய்ததை நாங்கள் கண்ணால் கண்டோம். தேவாவியானவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக தேவ ஜனங்களுக்கு வெளிப்பட்டது. அவர் பேசுகிறவர், அவர் செயலாற்றுகிறவர், அவர் அதிசயமானவைகளை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த 2020, இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் இயர் ஃபார் அஸ். நம் எல்லோருக்கும் இது ஒரு விசேஷித்த ஆண்டாக தேவன் நியமித்திருக்கிறார். உலகத்தான் எவ்விதமாக இதை கொண்டாடுகிறார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் ஆண்டவுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதை ஒரு விசேஷித்த வருஷமாக தேவனே நமக்கு இந்த வருஷத்தை நன்மையாக முடிசூட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த லைவ் வீடியோவிலே நான் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் தேசத்தை குறித்து சில காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் தேவ சமூகத்திலே கடந்த நாட்களிலே ஜெபித்து ஆண்டவராகிய பிரசன்னத்திலே நான் உட்கார்ந்திருந்திருக்கும் பொழுது ஆவியானவர் சில இரகசியங்களை தேசங்களில் நடக்கப் போகிறவைகளும் உலக தேசங்களில் நடக்கப் போகிறவைகளையும் குறித்து சில ஆழமான தீர்க்க தரிசனங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களோட சொல்ல முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சொன்னவைகளை நான் உங்களுக்காய் சொல்லி இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை நான் தூண்ட விருப்பப்படுகிறேன். நல்ல கவனியுங்கள், இந்த தீர்க்க தரிசனம் எதற்காக சொல்லப்படுகிறது? பாஸ்டர் மோசஸுடைய பெயர் வெளியே வருவதற்காகவோ அல்லது இந்த ஊழியத்தினுடைய பெயர் வெளியே வருவதற்காகவோ அல்ல. இந்த தீர்க்க தரிசனம் தேவன் வெளிப்படுத்துகிறவைகள். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இதை நிறைவேறியே ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல. எச்சரிப்பு அடைந்து கர்த்தருடைய ஜனங்கள் தேவ சமூகத்திலே இந்த காரியங்களுக்காக நீங்கள் துறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். யோனா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்னினான், ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. ஆகினால் அவன் ஒரு கள்ள தீர்க்க தரிசி என்று சொல்ல முடியாது. தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் வெளிப்படுத்துகிறவைகளை கர்த்தருடைய ஜனம் திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தோடு நான் உங்களோடு கூட இந்த தீர்க்க தரிசனங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசையா 45:4. அவர் வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! அவர் வெங்கல கதவுகளை உங்களுக்காக உடைக்கிறார், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் இந்த ஆண்டு அவரே உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை ஆசீர்வாதம்! பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலின் வருஷமாக உங்களுக்கு தருகிறார். ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே சில காரியங்களை திறக்கிறார், கர்த்தர் உங்கள் பிஸ்னஸ்லே சில காரியங்களை திறக்கிறார், ஆண்டவர் உங்கள் ஊழியத்திலே சில காரியங்களை திறக்கிறார். ஆண்டவர் சில காரியங்களை திறக்கும் பொழுது உங்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்க போகிறது, உங்களுக்கு அதர் வியப்பாகவும் இருக்க போகிறது. கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக, கோரேசுக்கு முன்பதாக அவர் கடந்து போய் சில வழிகளை, அவர் கோணலானவைகளாய் இருந்தவைகளை
சபைப்படுத்தி அதை நேராக்குகிறார். நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் ஒரு கோரேசின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறபடியால் நீங்கள் நிச்சயமாக வெங்கல கதவுகளை உடைப்பீர்கள், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பீர்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கர்த்தர் இந்த ஆண்டு நிச்சயமாய் உங்களுக்கு தரப்போகிறார். ஆயத்தப்பட்டு தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம்முடைய மலேசியா தேசத்தை குறித்ததான தேவனுடைய வாக்கு தத்தங்களும் தேவனுடைய ஆழமான தீர்க்க தரிசனங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்தினவைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறபடியால் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக, மலேசியா தேசத்திலே ஒரு எழுப்புதல் தீ இந்த வருஷத்தில் பற்றி எரிய போகிறது. சபைகளுக்குள்ளாக தேவன் ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிட்டு இந்த வருஷமும் இல்லாத ஒரு அறுவடையின் நாட்களை கர்த்தர் இந்த வருஷத்தில் துவங்கி வைக்கப் போகிறார். சபைகள் வேகமாய் வளர்கிறதையும் ஊழியங்கள் வேகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். சபைகள் விருத்தி அடைந்து சனங்களால் பெருக்கம் எடுக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். எந்த இடத்திலே பார்த்தாலும் தேவ ஜனங்கள் எதிர்ப்பின் நடுவிலே கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இரண்டாவதாக, தேவனுடைய தாசர்கள் தேவனுடைய மனுஷர்கள் பிரபலியமாக இந்த தேசத்திலே பல ஆண்டுகள் ஊழியம் செய்த தேவ மனுஷர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து தெய்வ சமூகத்திற்கு கடந்து போவார்கள். நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் மரணமடைவதற்கு முன்பாக தேவன் இந்த தேசத்திலே இளம் ஊழியர்களை அடுத்த சந்ததியின் ஊழியர்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே எழுப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த தேசத்திலே கள்ளத்தனமாக மந்திரவாதங்களை செய்து பில்லி சூனியங்களை செய்து ஜனங்களை தன் பக்கமாய் வசியப்படுத்தி உலக மனுஷர்கள் தேவ ஜனத்தையும் தேவனை அறியாதவர்களையும் ஒரு பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிற சில மத தலைவர்கள் இந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அவமான நிந்தனைகளுக்குள்ளாக கடந்து செல்ல போகிறார்கள். நான்காவதாக, நம்முடைய தேசத்தின் கவர்மெண்ட் ஒரு குழுக்களுக்குள்ளாக கடந்து போக போகிறது. There will be a shaken in our Malaysian government. இந்த தேசத்திலே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அரசாங்கம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அரசாங்கம். ஆகிலும் இந்த தேசத்திலே இந்த வருடத்திலே சில தடுமாற்றங்களும் சில தவிப்புகளும் அரசாங்கத்தின் நிலையிலே உண்டாக போகிறது. இது நிமித்தமாக சில மாற்றங்களும் நம்முடைய கவர்மெண்ட் கேபினெட்ஸில் நம்முடைய தேசத்தினுடைய கவர்மெண்ட் காரியங்களிலே சட்டங்களும் காரியங்களும் மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஐந்தாவதாக, அநேக இடங்களிலே இந்த ஆண்டிலே டெரரிசம் நடக்கிறது மட்டுமல்ல, டெரரிஸ்டினுடைய குழுக்களையும் கும்பல்களையும் போலீஸ்மாரர்கள் பிடித்து அவர்கள் அரெஸ்ட் பண்ணுவதையும் நீங்கள் காண்பீர்கள். நம்முடைய தேசம் இந்த டெரரிஸ்டினுடைய வல்லமைகளிலிருந்து காக்கப்பட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மிக பிரசித்த பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆண்டிலே தேவ ஆவியானவர் அவர்களை பிரபலியமாக்கி இன்னுமாய் அவர்களை ஆசீர்வதித்து இன்னுமாய் அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த பொசிஷனில் இந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, மே தே மேட் பி இன் பிஸ்னஸ் கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் இன் எவ்ரி பார்ட்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் இந்த ஆண்டிலே கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக, ஏழாவது காரியம், நம்முடைய மலேசியா தேசத்திலே நேச்சுரல் டிசாஸ்டர், நம்முடைய தேசத்திலே சில அழிவுகள் சம்பவிக்க போகிறது என்பதாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த அழிவுகள் வெள்ளங்களினாலும் சில இடங்களிலே புதிய விதமாக இதுவரையிலும் நாம் கேள்விப்பட்டு விடாத சில காரியங்கள் சில அழிவுகள் உங்களுக்குள்ளாக கேள்விப்பட நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். அங்கங்கே ஏன் இந்த அழிவுகள் நடக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் தவிப்பார்கள், ஏக்கமடைவார்கள். ஆகிலும் என் ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் மாற்றங்களை கொடுப்பேன் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒரு இளம் பொலிட்டிக்கல் லீடர் இந்த வருஷம் தேவ சமூகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் மகிமையாய் எழும்புவார். இந்த தேசத்திற்கு அவர் ஆசீர்வாதமாயிருப்பார். A young political leader will arise. அவர் எழும்பி இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்து ஒன்பதாவதாக, இனங்களுக்குள்ளாகவும்
மதங்களுக்குள்ளாகவும் சில சமாதானத்தின் இல்லாமல் போகிறதை நீங்கள் காண்பீர்கள். கலவரங்களும் சில போட்டிகளும் சில நெருக்கடிகளும் உண்டாகுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆகிலும் நான் கர்த்தர் என் பிள்ளைகளை விட்டு என் சமாதானத்தை நான் நிலைப்பெயர் வைப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சபைகளுக்கும் போதகர்களுக்கும் இந்த ஆண்டிலே மலேசியா தேசங்களில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் எல்லா போதகர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. தேசத்திற்கு விரோதமாக சபைகளுக்கு விரோதமாக சில காரியங்கள் திட்டமிடப்படுகிறது. கர்த்தர் அந்த திட்டங்களை உடைத்து உங்களுக்கு பாதுகாப்பை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீங்கள் கவனமாக இன்றைக்கு செவி கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருகிறார். மலேசியா தேசம் அநேக தேசங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான தேசமாக இருந்த போதிலும் இந்த தேசத்தை குறித்து அநேக காரியங்கள், நன்மையான காரியமும் தீமையான காரியங்களும் அடிக்கடி நியூஸில் வெளிப்படுகிறதை இந்த ஆண்டு நீங்கள் காண்பீர்கள். இந்த மலேசியா தேசம் ஒரு சிறு தேசமாக இருந்தாலும் அநேக நியூஸில் இந்த தேசத்தை குறித்து இந்த வருஷம் முழுவதுமாக வந்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் 11 தீர்க்க தரிசனங்களை பிரதியுத்தரமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் சொன்ன காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே ஜப கூடுகையிலே நாங்கள் இதற்காக ஜெபிக்க பாரமெடுக்க நாங்கள் திட்டமிடுகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து நம்முடைய மலேசியா தேசத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக US தேசத்தை குறித்து ஆவியானவர் காட்டியிருக்கிறார். நம்முடைய மதிப்புக்குரிய டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த வருஷத்திலே ஒரு மிகப்பெரிய காரியம், ஒரு மிகப்பெரிய தடை, ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அவருடைய ராஜ்யபாரத்தில் உண்டாகும். நல்ல கவனியங்கள், இந்த ராஜ்யபாரத்தில் உண்டாகிற இந்த தடைக்கும் இந்த விரோதத்திற்கும் தேவனே யுத்தத்தை நடப்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரசிடென்ட், US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஐயா அவர்களுக்கு நீங்களும் நானும் மிகுந்த கவனத்தோடு செபிக்க வேண்டும். அந்த தேவ மனுஷனை கர்த்தரை பாதுகாப்பாராக. இந்த US தேசத்தை ஆண்டவரை ராஜரிகம் பண்ணி ஆண்டவர் பாதுகாப்பார். இந்த தேசத்தினுடைய சில பகுதிகள் பாதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற வனமாக சில அழிவுகளை காண்பார்கள். ஆகிலும் அது தீமைக்கிறாதபடி கர்த்தர் அதை நன்மையாக அதை மாற்றி தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். UK தேசம், யுனைடெட் கிங்டம், ஐரோப்பா தேசங்களை குறித்தும் தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். எந்த வருஷமும் இல்லாத ஒரு வெள்ள சேதம் அந்த தேசத்திற்கு வருகிறது. அந்த அந்த சேதம் அநேக இடங்களை பாதித்திருப்பதை கர்த்தர் என் கண்களிலே காட்டினார். ஆகிலும் நீங்கள் அந்த ஐரோப்பா தேசங்களுக்காக செபிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற வெள்ளைக்காரர்கள் மத்தியிலே, ஒயிட்ஸ் மத்தியிலே தேவன் மீண்டுமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வரப்போகிறார். ஆகிலும் எப்படி அந்த எழுப்புதல் வரப்போகிறதாம்? தேவன் அங்கே இருக்கிற தமிழ் மக்களை கொண்டுதான் அந்த வெள்ளைக்காரர்கள் மத்தியிலே ஒரு பலத்த எழுப்புதலை கொண்டு வரப்போகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய சந்தோஷம்! இழந்து போன எழுப்புதலை, பல ஆண்டுகள் இழந்து போன எழுப்புதலை ஐரோப்பா தேசம் இந்த ஆண்டிலே காணப்போகிறது. சர்ச்சஸ் இன் ஈரோப், கெட் ரெடி ஃபார் அ ரிவைவல் தட் காட் இஸ் கோயிங் டு யூஸ் யூ இன் மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். கர்த்தர் உங்களை அநேக ஆயிரங்களுக்கு நடுவிலே உங்களை பயன்படுத்த போகிறதை உங்கள் கண்களால் காணப்போகிறீர்கள். அடுத்ததாக ஆண்டவர் இந்திய தேசத்தை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாடு, இந்திய தேசத்தை குறித்து நல்ல கவனிங்கள். இந்திய தேசத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் மிக ஆச்சரியம். அநேக கோடிக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அறுவடையின் வருஷமாக தேவன் இந்திய தேசத்திற்கு நியமித்திருக்கிறார். அநேக தேவ ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புவார்கள். ஆண்டவர் அவர்களை தம் பக்கமாய் இழுத்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேசத்தினுடைய அரசாங்கம் ஒரு ஹியூமிலேஷனுக்குள்ளாக கடந்து போக போகிறது. ஒரு அவமானம், நிந்தனைக்குள்ளாய் கடந்து போக போகிறது. எச்சரிக்கைப்பட வேண்டும். தேசத்தினுடைய அரசாங்கத்தில் நடக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள்,
குற்றம் இல்லாதவர்களுடைய இரத்தம் சிந்துதலுக்கு காரணமாக இருந்த சில அரசாங்க தலைவர்களுக்கு சில அவமான காரியங்கள் இந்த ஆண்டு சம்பவிக்க போகிறது. கர்த்தர் பக்கமாய் திரும்பினாலும் தேவ சமூகத்தில் இரக்கம் பெறுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேசமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிக உபத்திரவத்தின் மகா நெருக்கடியின் நேரமாக வருஷமாக இந்த வருஷம் தேவ ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும். தேவ ஜனங்களுக்கு நெருக்கடிகளும் தேவாலயத்தின் சிதறடிக்குதலும் உண்டாகும். ஆகிலும் நான் கர்த்தர் தேசத்தை சமாதானத்தை நான் காப்பேன். சென்னை பட்டணம் ஜாக்கிரதையாய் மாற வேண்டும். சென்னை பட்டணத்தை கர்த்தர் அசைக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி செய்ய போகிறார், என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. சென்னை பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் சென்னைக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சென்னையை பாதுகாப்பாராக. தேவ சமூகத்திலே இந்த சில தேசங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினதை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். உலகளாவிலாக வேர்ல்டில் என்ன நடக்கப் போகிறது, முழு உலக தேசங்களிலும் பொதுவாய் கர்த்தர் இந்த சீசனில் என்ன செய்ய போகிறார் என்பதை சில காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக, இந்த தேசத்திலும் பல தேசங்களிலும் உலகம் முழுவதிலும் விஞ்ஞானிகள் ஞானவான்கள் எடுக்கிற சில திட்டங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கும். அந்த விரோதமான காரியங்கள் தோல்வி அடைந்து போகிறதையும் ஏமாந்து போகிறதையும் a disappointment and failures will they face. அவர்கள் அதை காண்பார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத முயற்சிகள் எடுக்கப்படும் பொழுது அது தோல்வி அடையும். இரண்டாவதாக, ஃபேமஸ் பாலிட்டிக்கல் தலைவர்கள் தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு அவர் சமூகத்தில் மகிமை அடைவார்கள். மூன்றாவதாக, செலிபிரிட்டிஸ் அநேக செலிபிரிட்டிஸ் will come to God. அவர்கள் தேவன் பக்கமாகவும் சபைகளுக்குள்ளாக திடீரென்று பிரவேசித்து தேவனை ஆராதிக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். Get ready churches all around the world. நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் செலிபிரிட்டிஸை உங்கள் ஆலயங்களுக்குள்ளே இந்த வருஷம் கொண்டு வருகிறார். நான்காவதாக, ஒரு எசபேலின் வல்லமையும் ஆமோனின் வல்லமைகளும் தேசங்கள் எங்கு எல்லையெங்கும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆவிகள் சபைகளை தாக்கவும் ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விபச்சாரங்களை செய்யவும் சபைகளை அவமானப்படுத்தவும் கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வர இசபேலின் ஆவிகள் புறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரதனுடைய வல்லமைகளை சங்கரித்து நீங்களும் நானும் அவைகளிலிருந்து விடுதலை பெற ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். உலகம் முழுவதுமாக பல அழிவுகள் இந்த தேசத்திலே இந்த வருஷத்தில் நடந்தாலும் கூட தண்ணீரினால் சில சேதங்கள் பகிரங்கமாக நடக்கும். There will be water disaster. தண்ணீரினாலே அநேக சேதங்கள் வருஷம் முழுவதும் உண்டாகுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக, தேவ சமூகத்திற்கு காத்திருந்து அவர் சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் இந்த வருஷம் நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக, உலகம் எங்கிலும் மிருகத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது. மிருகங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த மிருகங்களுக்கு ஏன் ஆபத்து வருகிறது? பிசாசானவன் இந்த மிருகங்களை வாதித்து இந்த மிருகங்களுக்குள்ளாக ஏற்படுகிற சில வியாதிகளின் நிமித்தமாக மிருகங்களுக்குள்ளே இந்த சில வைரஸ் புறப்பட்டு உலகம் எங்கிலும் புதுவிதமான சில வைரஸ்கள் பரவி சிறு பிள்ளைகளை வாலிபர்களை பெரியோர்களை வாதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆகிலும் கர்த்தருடைய இரத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வருஷத்திலே அநேக கடைசி கால தீர்க்க தரிசனங்களும் கடைசி காலத்தினுடைய வெளிப்பாடுகளும் வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நடைபெறுகிறதை உங்கள் கண்களால் நீங்கள் காண்பீர்கள். அநேக போலி ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் போலி கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த ஆண்டிலே அவர்களுடைய கள்ளத்தனங்கள் எக்ஸ்போஸ்ட் ஆகுவதை நீங்கள் காண்பீர்கள். தேசங்களுக்கு போகாதபடி எந்த இடத்திலும் அவர்கள் கிரியை செய்யக்கூடாதபடி கர்த்தர் அவர்களுடைய கிரியைகளை முடமாக்குகிறார். சில ஊழியர்கள் சிறைச்சாலை கூட கடந்து போவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே என்னுடைய பிள்ளைகளை My people will come into political. என்னுடைய ஜனங்களை
நான் பாலிட்டிக்குள்ளே கொண்டு வந்து சில அரசாங்க சட்ட உரிமைகளிலே கேபினெட்ஸுகளிலே அமர பண்ணுவேன். உலகம் எங்கிலும் இந்த செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து என் பிள்ளைகளை கொண்டு நான் இந்த தேசத்திற்கு செய்ய வேண்டியவைகளை நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆகவே நீங்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பெரிய பெரிய விஐபிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இன் த வேர்ல்ட், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலியமான சில ஜனங்கள், தேவ சமூகத்திலே இருந்த ஜனங்கள், தேவ சமூகத்தில் இல்லாத ஜனங்கள், பட் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் த ஹோல் வேர்ல்ட், இந்த உலகத்திற்கு முக்கியமான சிலர்களை இந்த ஆண்டு கடத்தப்படுவார்கள், காணாமல் போவார்கள். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆண்டிலே உலகம் எங்கிலும் சில காரியங்கள் காணாமல் போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேசங்கள் அதிர்ச்சியாக காணாமல் டிஸப்பியர்ட் ஆகுவதை நீங்கள் காண்பீர்கள். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேசங்கள் ஒன்று சேரும், தேசங்கள் ஐக்கியப்படும், தேசங்கள் ஒன்று ஒன்றாக, தேசங்கள் அதிபதிகளோடு ஒன்று சேர்ந்து, தேசங்கள் will be come together, they will come together. இது சாத்தானுடைய தந்திரம். இவர்களை ஒன்று இணைத்து சில காரியங்களை செய்ய திட்டமிடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்காக செபிக்க வேண்டும். இந்த முழு உலகத்திலேயும் இந்த ஆண்டிலே சில மாற்றங்கள், சில காரியங்கள் உண்டாகுவதை அங்கே கேள்விப்படுவீர்கள். There will be a huge change will come to our whole world. இந்த முழு தேசத்திற்கும் முழு உலகத்திற்கும் ஒரு பெரிய மாற்றுதல் உண்டாகுவதை காண்பீர்கள். Criminals will be caught. மறைமுகமாக அண்டர்கிரவுண்டில் பல வருஷங்களாக தேசங்களுக்கு எதிராக கிரியை செய்த சில கிரிமினல்ஸ் இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாதபடி சொர்க்கத்திலும் பல இடங்களிலே மறைந்து கடந்தவர்களை கர்த்தர் இந்த ஆண்டு கையும் காலுமாக அவர்களை பிடித்து சிறைச்சாலைக்குள்ளே அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே ரிலிஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுவதையும் நீங்கள் காண்பீர்கள். தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதுமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு பலத்த சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸை எல்லா சபைகளுக்குள்ளாகவும் ஊழியர்கள் மூலமாகவும் செய்வதை கேள்விப்படுவீர்கள். இதுவரையிலும் கேள்விப்பட்டிடாத அற்புதங்களும் கூட இந்த வருஷத்தில் எல்லா சபைகளுக்குள்ளாகவும் எல்லா ஊழியக்காரர்களை கொண்டும் கர்த்தர் பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அதே சமயம் இது ஒரு மிக முக்கியமான தருணம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. தேசங்களை குறித்தும் உலகளாவிலை குறித்தும் நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். இது ஒரு பெருமைக்காகவோ, ஏதோ கர்த்தர் இந்த தேசத்தை அழிக்கப் போகிறார் என்பதற்காகவோ அல்ல. நீங்களும் நானும் மன்றாடி ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். கண்ணீர் சிந்தி துறப்பிலே நிற்கவும், தேசங்களுக்காய் கதறவும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த லைஃப் லைனை காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். புறப்பட்டு செல்லுங்கள். தேசம் எங்கிலும் தேவனுடைய நாமத்தை அறிவியுங்கள். பட்டணங்கள் தோறும் தேவனுடைய நாமத்தை அறிவியுங்கள். இதோ எனக்கு அனுகூலமான திறந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்னது போல, இதோ வெளிப்படுத்தல் 3:8 படி ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவராகிய கிறிஸ்துவினுடைய வாசல் உங்களுக்காய் திறக்கப்படுகிறபடினாலே நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம், அவருக்காய் கிரியை செய்கிற நேரம், அவருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற நேரம் என்பதை நான் அறிகிறேன். Get ready churches and people of God for a great revival, for a great presence of God to be manifested among us. நம்முடைய நடுவிலே பிரசன்னமாகிய தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை நீங்கள் காண போகிறீர்கள், பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், சுதந்தரிக்கப் போகிறீர்கள். இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனங்களை கேட்ட நீங்கள் இதற்காக தாழ்மையோடு ஜெபிக்க நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுதும் கூட இந்த நாட்களிலே
இந்த முதலாம் தேதியில் இந்த நியூ இயர் ஆஃப் 2020 என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தாசர்களையும் இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் ஒரு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்வார், உங்களுக்குரியவைகளையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் ஸ்க்ரீனில் காண்கிற என்னுடைய ஃபோன் நம்பரை கவனிக்கலாம். என்னுடைய பர்சனல் ஃபோன் நம்பர் அது. நான் இதுவரையிலும் என்னுடைய பர்சனல் கான்டாக்ட் நம்பரை ப்ரேயருக்காக நான் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் இது முதல் முறையாய் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினதினாலே நான் அதை நான் ரிவீல் பண்ணியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஜபம் வேண்டும். இந்த வருஷத்திற்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜபம், தீர்க்க தரிசனமான ஜபம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். அல்லது இப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் தயவு செய்து கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை நீங்கள் இந்த ஆண்டிற்காக நீங்கள் எழுதலாம். நீங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பலாம். எனி வே தட் வி ஹாவ், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நாங்கள் உங்களுக்காய் ஆசீர்வதித்து தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை பெற காத்திருக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், ஆச்சரியமானவைகளையும் செய்ய போகிறார். கெட் ரெடி ஃபார் த இயர் 2020. 12 மாதங்களும் உங்களுக்கு கர்த்தர் 12 விதமான கதவுகளையும் வாசல்களையும் அவர் திறப்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த தேசம், இந்த உலகம் தேவனுக்கு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு. இந்த பூமியிலே வாழ்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை நிச்சயமாய் தொடரும். எந்த வருஷமும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதமும், எந்த வருஷமும் இல்லாத ஒரு பெரிய கிருபையையும் கர்த்தர் உங்களுக்கு அளிக்க காத்திருக்கிறார். அவரை தேடுங்கள். ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு தந்து உங்களுடைய அற்புதங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். இந்த வருஷத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் போகிற உங்கள் சபைகளுக்கு உண்மையாயிருங்க. உங்களுடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படைந்திருங்க. வசனத்திற்கு பயப்படுங்கள். தேவனுடைய சமூகத்திற்கு பயந்து அவருக்கு உண்மையாக உத்தமமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டிலே இன்னுமாய் கொஞ்சம் கிட்டி கர்த்தரிடத்தில் சேருங்கள். கர்த்தரிடத்தில் சேருகிற உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கும் சேருவார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வியாதிகள் நீங்க போகிறது. In whatever disease you are in, என்ன வியாதிகளோடு நீங்கள் இருந்தாலும் சரி, தேவன் இப்பொழுது ஒரு சுகத்தின் வல்லமையை திறந்து விடுகிறார். நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். கட்டிகள் மறைய போகிறது, கேன்சர்கள் மறைய போகிறது, கிட்னி ஃபெயிலியர்ஸ் குணமாக போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் டியூமர்ஸை டிசப்பியர் பண்ணுகிறார். கர்ப்பம் திறக்கப்பட போகிறது. இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளாய் தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தரப்போகிறார், நல்ல வேலையை தரப்போகிறார். திறந்த வாசல்கள் எல்லையெங்கும் திறக்கப்பட போகிறது. நான் ஒரு தீர்க்க தரிசனமான ஜபத்தை நான் உங்களுக்கு ஏறெடுக்கப் போகிறேன். இன் வாட் எவர் மிரக்கிள்ஸ் தட் யூ நீட், என்ன அற்புதங்கள் உங்களுக்கு வேண்டுமோ அதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். என்னோடு இணைந்து எந்த இடத்திலே நீங்கள் வீட்டிலிருந்தே பார்க்கலாம், வாகனத்திலிருந்தே பார்க்கலாம், wherever you are, please be in a prayer mode. இந்த நேரம் ஒரு ஜபத்தின் நேரம், சாதாரண ஜபம் அல்ல. நான் தேவ அபிஷேகத்தோடு தீர்க்க தரிசனமான ஒரு ஜபத்தை செய்ய போகிறேன். As a man of God, I stand in the authority. தேவனுடைய அதிகாரத்திலே நின்று நான் உங்களுக்காய் ஜபிக்க போகிறேன். தேவன் கோரேசு மேலே வைத்திருந்த ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு உங்கள் மேலே அனுப்பப் போகிறார். நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னேன். இந்த ஆண்டு எங்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் துறந்த வாசலின் வருஷம். இசையா 45:4 தேவன் வெங்கல கதவுகளை உடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாரே, நல்ல கவனிங்கள். 45:1 வாசிக்கும் பொழுது இதை யாருக்கு கத்தர் சொல்றாரு? கோரேசு ராஜாவுக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் கோரேசு ராஜாவின் மேலே இருந்த ஒரு ராஜரீகமான அபிஷேகம் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் இறங்குகிறது. அந்த ராஜரீக அபிஷேகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நீங்கள் விரும்புகிற காரியங்களை உங்களுக்கு கைக்குடி வரப்பண்ணி உங்களை மகிமைப்படுத்த போகிறது. கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைக்கிறார். கமான் கெட் ரெடி. இன்றைக்கு கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைக்கிறார். இருப்பு தாழ்பாளுகளை முறிக்கிறார். ஹிடன் ட்ரெஷரஸ் இஸ் கம்மிங் யோர் வே. அது உங்களிடத்திற்கு வருகிறதையும் உங்களிடத்தில் சேர்கிறதையும் நீங்கள் ஆச்சரியமாய் காணப் போகிறீர்கள்.
யூ ஆர் ரெடி, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்ற நான் ஆவியிலே உணர்கிறேன். இந்த ஃபேஸ்புக் லைவை பார்க்கிற ஒவ்வொருவரும் மேலையும் தேவ பிரசன்னமும் தேவ அபிஷேகமும் இப்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டிலே கர்த்தரிடத்தில் நீங்கள் சேருவது மட்டுமல்ல, நீங்கள் பொருளாதாரத்திலே ஆஸ்வதிக்கப்பட போகிறீர்கள். யூ ஆர் கோயிங் டு பி பிளஸ்ட் ஃபைனான்சியலி. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார், இந்த ஆண்டிலே என் பிள்ளைகளை நான் பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்கப் போகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை ஏன் என் பிள்ளைகளை நீ இப்படி ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன காரியம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பொருளாதாரத்திலே ஆஸ்வதிக்கிறது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆளாய் மாறுவதற்கு மட்டும் அல்ல, என் பிள்ளைகளை நான் பொருளாதாரத்தில் ஆஸ்வதித்து என் சபைகளை நான் கட்டப்போகிறேன், என் ஊழியங்களை நான் ஆஸ்வதிக்கப் போகிறேன். நீங்கள் போகிற சபைக்கு நீங்கள் ஒரு பிளெஸிங் ஆகி மாறப்போகிறீர்கள். யூ ஆர் கோயிங் டு பி அ கிவர் நாட் அ ரிசீவர். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாக இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுகிறார். சபைக்கு கொடுங்கள், சபைகள் ஸ்தாபிப்பதற்கு கொடுங்க, ஊழியக்காரர்களை தாங்குங்கள். தேசமெங்கிலும் ஒரு ஃப்ளோரிஷ், ஒரு மலர்ப்பு, ஒரு தெய்வ செழிப்பு உண்டாகத்தக்கதான ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகுகிறது. கோரேஸ் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எத்தனை ஆச்சரியம், ஆண்டவர் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். 45:4 கீழ் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ என்னை அறிவதற்கு முன்பதாகவே ஐ ஹவ் ஃபவுண்ட் யூ, ஐ ஹவ் ரிமெம்பர்ட் யூ என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தர் உங்களை நினைத்து உங்களுக்கு அந்த ஃபைனான்சியலி ஒரு பெரிய ரிலீஸை கொடுக்க போகிறார். கடன்கள் மாறப்போகிறது, தரித்திரியங்கள் மாறப்போகிறது, உங்களுடைய எல்லா பாரங்களையும் கர்த்தர் நீக்கி இந்த வருஷத்தில் உங்களை ஒரு ஜெயமுள்ள ஒரு ட்ரெஷராய், உங்களை ஒரு பொக்கிஷமாய், உங்களை ஒரு புதையலாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். யூ வில் பி எ ட்ரெஷர், நீங்கள் அனைவருக்கும் ஒரு பொக்கிஷமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். வியாதிகள் இருக்கிற இடங்களிலே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வியாதிகள் குணமடைய போகிறது. உங்களுடைய வருமானங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Let the word of God be manifested on your life. இந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரதிபலித்து நன்மை செய்வதாக. நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, என் இரு கரங்களை உயர்த்தி உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீடியோவை காண்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவ பிரசன்னத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சகல தடைகளும் நீங்குவதாக, சகல பிரச்சனைகளும் நீங்குவதாக. 2019 வருஷத்திலே கண்ட அவமானங்களுக்கு நிகராக கர்த்தர் சரியான ஆசீர்வாதத்தை இந்த 2020 முசுக்கூட்ட பூச்சிகள் தின்னு போட்டவைகளை என் ஆண்டவர் திரும்பவும் அழிக்கிற வருஷமாக இந்த வருஷத்தை மாற்றித்தர நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் நீங்குவதாக, அடைக்கப்பட்ட கற்பங்கள் துறக்கப்படுவதாக. இப்பொழுதே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களுடைய கட்டிகள் டிஸ்அப்பியர் ஆவதாக, மறைந்து போவதாக, நரம்பு தளர்ச்சிகள் மறைவதாக, ஆஸ்மா வியாதிகள் மறைவதாக, டியூமர்கள் மறைவதாக, நடக்க முடியாதவர்கள் தன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்து நடப்பார்களாக. என்னென்ன எய்ட்ஸை யூஸ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியல, பேச முடியல, காது கேட்கல, அந்தவரை என்ன நிலையோடு கூட இருந்தாலும் எந்த மெடிக்கல் எய்ட்ஸையும் யூஸ் பண்ணாதபடி தேவனாகிய கர்த்த தம்முடைய சுகத்தின் வல்லமையை, ஐ ரிலீஸ் த ஹீலிங் பவர் of the Holy Spirit. இப்பொழுதே ரிலீஸ் பண்ணுகிறேனப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, விடுதலைப்படுத்துங்க, சரீரங்களுக்குள்ளே ஒரு வல்லமை பாயட்டும், எல்லாம் வியாதிகளும் நீங்கி இந்த புது வருஷத்தில் சுகத்தோடு இவர்கள் பிரவேசிப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பிரிந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதாக. எந்தெந்த குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த குடும்பங்கள் இந்த வருஷத்தில் ஒன்று சேருவதாக. ஆண்டவரே, பிள்ளைகளை கத்த திரும்பவுமாய் தகப்பன் தாயினிடத்திற்கு கொண்டு வருவீராக. தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்கிறீர். இதோ இந்த லைஃப்ல காண்கிற அநேகருக்கு கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தடைகளை கர்த்தர் நீக்கி கொண்டிருக்கிறார். புதிய பிசினஸ், புதிய வருமானங்கள், புதிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே,
நான் உனக்கு செய்யும் காரியம் அதிசயமாயிருக்கும். என்னை காண்கிற, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனத்தின் மேலே உம்முடைய வல்லமை பாய்வதாக என நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும், ஊழியக்காரர்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த ஊழியக்காரர்கள் இல்லாமல் என்னை ஃபேஸ்புக் லைவ்ல இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறார்களோ அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுபேலின் வல்லமைகளின் ஊழியங்களை ஊழியர்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இந்த ஆண்டு முழுவதும் நன்மை உண்டாகட்டும். ஆவியான தெய்வம் பெரிய காரியத்தை செய்வீராக. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த லைஃபை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எண்ணி 7 வாரத்திற்குள்ளாக கர்த்தர் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். எண்ணி 7 வாரத்திற்குள்ளாக சிலருடைய கடன்கள் நீங்கிறதை காண்பீர்கள், சிலருடைய வியாதிகள் நீங்குகிறதை காண்பீர்கள், சில கற்பம் தரிப்பதை காண்பீர்கள், சில நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து வருகிறதை காண்பீர்கள். இது தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகுகிறது. தேசமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் நன்மையானதை செய்வார். இப்பொழுது ஒரு நிமிஷம் கூட நாம் கேட்ட தீர்க்க தரிசனங்களுக்காக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் மலேசியா தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மலேசியா தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக. இந்த தேசம் உம்முடைய தேசமாய் மாறுவதாக. இந்த தேசத்தை கர்த்தருடைய இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தினை கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எழுப்புதல்கள் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் காக்கப்படுவதாக, ஊழியர்கள் காக்கப்படுவார்களாக, அரசாங்கம் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அரசாங்க தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எங்கள் பிரதமர் துண்டக்டர் மகாதேர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவரை ஆசீர்வதிப்பீராக. கேபினெட்ல இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் தேசத்தை ஆளுகிற ஆளுகர்களை கர்த்தர் நீர் ஆளுகை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். தேசத்திலே வாழுகிற சீன, தமிழ், மலாய் மக்கள் எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும் ஐயா. தேவனுடைய சமாதானம் தேசத்தின் மேல் தங்கியிருக்கட்டும். உலக தேசங்களுக்காக செபிக்கிறோம், உலகமெங்கிலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். கிருபையும் சமாதானமும் வல்லமையும் பாதுகாப்பும் தேவனுடைய சமூகத்திலிருந்து உண்டாயிருக்கட்டும். என்னை இந்த லைவ் வீடியோவிலே கண்டு என்னோடு கூட இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, மகிமைப்படுத்தவே மகிமைப்படுத்தி, நீர் பிரசன்னமாகி முடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவீராக. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். சோதித்து பாருங்க, உங்கள் சரீரத்திற்குள்ளே இது போல அற்புதம் நடந்திருக்கிறது. கட்டிகள் மறைந்திருக்கிறது. கை அசைக்க முடியாத கைகளை அசைத்து பாருங்கள். நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடந்து முயற்சி செய்யுங்க. காது கேட்காதவர்கள் காது ஹியரிங்கை டெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் இப்பொழுது அற்புதம் செய்திருக்கிறார். கண் பார்வைகளை கர்த்தர் தெளிவாக்கியிருக்கிறார். அநேகருடைய கட்டிகள் மறைந்திருக்கிறது. கிட்னி ஃபெயிலியர்ஸ், புது கிட்னிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் சரீரங்களிலே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. உங்கள் குடும்பங்களிலும் அற்புதம் நடந்திருக்கிறது. டெஸ்ட் அண்ட் சீ. நீங்கள் சோதித்து பாருங்கள். அற்புதம் நடந்திருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் நாமத்தை உங்களோடு இணைந்து நாங்களும் மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நான் சில காரியங்களை சொல்லி இந்த வீடியோவை முடிக்க விரும்புகிறேன். எங்களுடைய பெட்ரா திருச்சபைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பெட்ரா ஸ்தாபனமானது கர்த்தருடைய கிருபையினாலே வளர்ந்து வருகிற ஒரு சபையாக காணப்படுகிறது. எங்களுடைய தலைமை சபை பூச்சோங்கிலே இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் தேவன் சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கள் சபை பூச்சோங் பகுதியிலே, பண்டாபுக்கெட் பூச்சோங் என்கிற பகுதியிலே செயலாற்றி வருகிறது. சபை துவங்கி 6 வருடமாகிறது. கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் சபையை நேர்த்தியாய் நடத்துகிறார். பூச்சோங் சபையிலே புதன்கிழமை தோறும், கடந்த ஆண்டு வரையிலும் வெள்ளிக்கிழமை நடந்து கொண்டது. ஆனால் இது இந்த வருஷத்தில் புதன்கிழமையாக மாற்றப்பட்டு புதன்கிழமை அற்புதத்தின் இரவென்று சொல்லி நாங்கள் தெய்வ சமூகத்திலே உங்கள் வியாதிகளுக்காக, விடுதலைக்காக விசேஷித்த கூட்டத்தை ஒவ்வொரு புதன்கிழமையும் நடத்துகிறோம். 8:00 புதன்கிழமை தோறும் நடைபெறுகிறது. ஞாயிற்று சனிக்கிழமை தோறும் நமக்கு தனி ஜபம் இருக்கிறது. என்னை தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் சந்தித்து பர்சனல் கவுன்சிலிங், ப்ரேயர், எதைவானாலும் சனிக்கிழமை காலை 10:00 நீங்கள் என்னை வந்து சந்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 10:00 தமிழ் ஆராதனை, 2:30 இங்கிலீஷ் ஆராதனை,
நம்முடைய மாலை 5 மணிக்கு தமிழ் ஆராதனை, 3 ஆராதனைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வந்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல கிளை சபைகளையும் கொடுத்திருக்கிறார். கோத்தா கம்யூனிங்கில் ஒரு சபை இருக்கிறது, ரந்தாவில் ஒரு சபை இருக்கிறது, ஜேபியில் ஒரு சபை இருக்கிறது, ஈப்போவில் ஒரு சபை இருக்கிறது. இப்பொழுது இந்த மாதத்திலே கூலிம் கடாவிலே நாங்கள் ஒரு ஆலயத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பலத்த காரியங்களை சபைகளுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய சபை குறித்த விவரங்கள் இப்பொழுது ஸ்கிரீனில் காண்பீர்கள். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் ஒரு சபைக்கு போகாமல் சபையை தேடிக்கொண்டிருக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அன்போடு கூட இயேசுவின் இரட்சகர் நாமத்தில் எங்கள் ஆலயத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். யூ மே வெல்கம் டு அவர் சர்ச். திஸ் வில் பி அவர் ஃபேமிலி. உங்களுக்கு ஒரு குடும்பமாக நாங்கள் இருப்போம் என்பதை சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே 2020 கத்தர் பெற்றா ஊழியத்திற்கு சில தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை எனக்காய் ஜெபிக்கிற, எனக்காய் உதவி செய்கிற ஒவ்வொருவருக்கும் நான் பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை நான் தெரிந்தெடுத்து கொள்ளுகிறேன். இட் வில் பி மை பிளஷர் டைம் டு ஷேர் மை பேர்டன்ஸ் அண்ட் விஷன் தட் காட் கேவ் டு மீ ஃபார் த இயர் 2020. முதலாவதாக, தேவன் இந்த ஊழியத்திற்கு ஒரு அப்போஸ்தல அபிஷேகத்தை வைத்திருக்கிறபடியால் சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு கிருபையை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வருகிற வருஷத்தில், இந்த 2020 முடிவதற்குள்ளாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆலயத்தை ஸ்தாபிக்க போகிறோம். வி கேம் இன் டு அ ப்ராஜெக்ட் வே ஈச் மந்த் வி கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் ஈச் சர்ச். ஆகவே 12 மாதமும் 12 சபைகளை இந்த ஆண்டிலே நாம் ஸ்தாபிக்க போகிறோம். இதற்கு தேவன் வாசல்களை திறப்பார். நீங்கள் நிச்சயமாய் இதற்காக ஜெபிக்க வேண்டும், இதற்காக கொடுக்க வேண்டும், தாங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யூ கேன் சி அவர் ஸ்க்ரீன். நம்முடைய சர்ச்சுடைய அக்கவுண்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த ராஜ்யத்தின் பணியிலே தாங்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றால் யூ மே ஷேர் யோர் அவர் விஷன். உங்களுடைய எங்களுடைய தரிசனங்களிலே நீங்களும் பங்காளியாய் மாறி எங்களுடைய ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்களும் யூ கேன் பி அ பார்ட்னர் ஃபார் அவர் மினிஸ்ட்ரி. ரெண்டாவதாக, இந்த தேசத்திலே சில மாநிலங்களிலே ஒரு காஸ்பல் க்ரூசேடை நாங்கள் நடத்த போகிறோம். பொதுவான இடங்களிலே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பைலிங்குவல் லாங்குவேஜில் எல்லா மாநிலங்களிலும், சில மாநிலங்கள் கத்தர் வெளிப்படுத்தின சில மாநிலங்களிலே நாம் இந்த 3 நாட்கள் சுவிசேஷ கூட்டத்தை நடத்த போகிறோம். ஆகவே இந்த குரூசைடுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதனுடைய தேவைகளும் அதிகம், நீங்கள் கொடுத்து தாங்கலாம். மூன்றாவதாக, கத்தர் எங்களுக்கு ஒரு மீடியாவின் மூலமாக மினிஸ்ட்ரி கொடுக்க விரும்புகிறார். ஆகவே இந்த மீடியாவுக்கென்று சோர்ஸ் அதிகம் தேவைப்படுகிறது. யூ மே சப்போர்ட் அஸ் தட் காட் வில் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் கிங்டம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அண்ட் பிரிங் ஹிஸ் மெசேஜ் த்ரூ அவுட் த வேர்ல்ட். உலகம் எங்கிக்கும் இந்த செய்திகள் போக கத்தர் உதவி செய்வாராக. ஆகவே இந்த தரிசனங்களோடு கூட நீங்கள் ஜெபித்து பாரம் எடுத்து எங்களோடு இணைந்து கொள்ள நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பெட்ரா சபை உங்களை வாழ்த்துகிறது, உங்களுக்காய் ஜெபிக்கிறது. We will be always there for you to pray and to intercede for you and for your family. உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் திறப்பில் நின்று ஜெபிக்கவும் ஆண்டவர் சமூகத்தில் மந்தாடவும் நாங்கள் காத்திருக்கிறோம். பாருங்கள், பெட்ரா சர்ச்சை விசிட் பண்ணுங்க. விசேஷமாக, I have a very important announcement. This coming Friday, அதாவது 3, 4, 5, இந்த வருகிற ஜனவரி மாதம் 3, 4, 5, this coming Friday and Saturday, Sunday, there is a special meeting going on in our main church, பூச்சோம். நம்முடைய தலைமை பூச்சோம் சபையிலே 3 நாட்கள் தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா 2020 நடக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வருஷத்தினுடைய முதல் வாரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். ஆகவே இந்த வருஷத்திலே பாஸ்டர் ஹேகாய், பாஸ்டர் டெபோரா ஹேகாய், அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ், தேர் வில் பி மினிஸ்டரிங் வித் அஸ். ஆகவே டு நாட் மிஸ் திஸ் மீட்டிங்ஸ். நீங்கள் நிச்சயமாக இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளும் வசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் விடுதலைகளையும் கர்த்தர் கொடுக்க காத்திருக்கிறார். ஸோ ஐ வாண்ட் டு சி எவ்ரி ஒன் டு கம் அண்ட் விசிட் அவர் சர்ச் அண்ட் பி பிளஸ்ட் பை காட். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. என்னை இவ்வளவு நேரம் லைஃப்ல கண்ட, பார்த்த, இனிமேலும் பார்க்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிளஸ்ட் அண்ட் ப்ராஸ்பரட் ஹாப்பி நியூ இயர் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புது வருஷம் உங்களுக்கு
ஆசீர்வாதமாகவே இருப்பதாக. God bless you. See you all soon. Amen. Canon Creative Studios உடைய live telecast-ல தேவன் பேச கிருபை தந்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். May this ministry also be blessed. And I thank Brother Prakash for the video. That God bless his ministry and establish his kingdom in Malaysia and throughout the world. Amen. God bless you. Hallelujah.